ஈரோட்டில் விதிகளை மீறி செயல்பட்டதாக பிரபல மகப்பேறு மருத்துவமனை ஸ்கேன் சென்டருக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். பன்னீர்செல்வம் பூங்காவில் செயல்பட்ட கோகிலா சேகர் மகப்பேறு மருத்துவமனையில் தாய் சேய் இறப்பு விகிதம் அதிகரித்துள்ளதாக மாவட்ட ஆட்சியருக்கு புகார் வந்தது. இதனையடுத்து மருத்துவக் குழுவினர் விசாரணை நடத்திய போது காலாவதியான மயக்க மருந்து மற்றும் தடுப்பூசிகள் கண்டெடுக்கப்பட்டன. மேலும் விதிகளை மீறிய படுக்கைகள் அமைக்கப்பட்டிருப்பதும் ஸ்கேன் சென்டருக்கு தனியாக அறை ஒதுக்கப்படாததும் தெரியவந்தது. இதனையடுத்து மருத்துவமனைக்கு சீல் வைத்த அதிகாரிகள் 15 நாட்களுக்குள் விளக்கம் அளிக்க உத்தரவிட்டுள்ளனர். மயிலாடுதுறையில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான வாள் சண்டை போட்டியில் ஏராளமான பள்ளி மாணவர்கள் பங்கேற்று ஆக்ரோஷத்துடன் மோதிக்கொண்டனர். தனியார் பள்ளியில் நடைபெற்ற போட்டியை மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் காந்திமதி தொடங்கி வைத்தார். இதில் ஆண்கள் பெண்களுக்கு தனித்தனியாக போட்டி நடத்தப்பட்டது. இந்த போட்டியில் வெற்றி பெறும் மாணவர்கள் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் கன்னியாகுமரியில் நடைபெறும் போட்டியில் பங்கேற்பர். இவங்க வீட்டிலேயே சோப் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. மாசத்துக்கு 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. நீங்களும் சோப் மேனுஃபேக்சரிங் பண்ணணுமா? இவங்க கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. திருச்சி மாவட்டம் சமயபுரம் சுங்கச்சாவடி அருகே கண்ணனூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட ஆட்டுச்சந்தையில் நிர்ணயிக்கப்பட்டதை விட கூடுதலாக வாகன கட்டணம் வாங்குவதாக புகார் எழுந்துள்ளது. பேரூராட்சி விதிப்படி சந்தைக்கு வரும் வாகனங்களுக்கு 60 ரூபாய் கட்டணம் வசூலிக்க வேண்டும். ஆனால் ஒப்பந்தம் எடுத்தவர்கள் அதற்கு கூடுதலாக வசூலிப்பதாக வியாபாரிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனைத் தவிர ஒவ்வொரு ஆட்டிற்கும் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் புகார் எழுந்துள்ளது. இதற்கு உரிய ரசீது வழங்குவதில்லை என்றும், மேலும் இங்கு வரும் வியாபாரிகளுக்கு தண்ணீர் வசதி, கழிப்பிட வசதி, மழை பெய்தால் ஒதுங்குவதற்கு கூட இடமில்லாத நிலை இருப்பதாகவும் கூறுகின்றனர். ₹60 கொடுத்துருவாங்க, 150 ரூபா வாங்கிருக்காங்க.